ஃபஸ்ட்டு ரெண்டு தை பீஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இப்போது தந்தூரி மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 100 ml தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. தயிரோட ஒரு 1/2 lemon வந்து ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன், 1/2 lemon ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2 tablespoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 spoons சில்லி பவுடர், 1 spoon தனியா பவுடர், அதுக்கப்புறம் 1/2 spoon கரம் மசாலா பவுடர், 1 spoon உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்க்கறதால இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது இல்லைனாலும் பரவாயில்ல, டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1 tablespoon குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் நம்ம தந்தூரி மசாலாவுக்கு அவ்வளோதான் நம்ம தந்தூரி மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனில் மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ மசாலாவை ஃபுல்லாக நம்ம சிக்கனில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம் 2 சிக்கன்லேயும். இப்போ நம்ம இதை தந்தூரியில் வச்சு பண்ண போகிறதில்ல, நம்ம தவாலே வந்து பண்ண போகிறோம். ஆனால் தந்தூரியில் இருந்தால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவு டேஸ்ட்டில் நம்ம தவாலே பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது, அது நான் வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஒரு ஒரு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக தந்தூரி சிக்கன் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், 2 சிக்கனையும் கோட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி மினிமம் 2 hours ஊறுச்சுன்னா அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓவர் நைட் ஊற வச்சு பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தந்தூரி மசாலா பாருங்கள், ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன், எவ்வளோ சூப்பராக வந்து அப்சர்வ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இப்போது தந்தூரியை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க, அதில் 4 tablespoons ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை அதில் போட்டுருவோம். மசாலாலாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது மேலேயே நம்ம பூசிடலாம். இன்னும் கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், பேக் சைடு நம்ம கோட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும். இப்போ இது நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் சிக்கன் வந்து 1 side ஃபுல்லாக வேகிற வரைக்கும் அப்படியே நம்ம விட்டுடலாம். ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம தந்தூரி சிக்கன். கடையில் வந்து கலர் ஆட் பண்ணுவாங்க, அதனால கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். நம்ம வீடியோவுக்கு நல்லாயிருக்கும் ஆட் பண்ணால், பட் ஆனால் உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ நம்ம வந்து கலர்லாம் எதுவுமே சேர்க்காமே நல்லா பண்ணிட்டோம். இப்போது அடுத்த சைடும் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். பேலன்ஸ் கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் வந்து இப்போ இது மேலே லைட்டாக இந்த சைட்லலாம் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவெல்லாம் கோட் பண்ணிவிட்டு கூடவே இந்த சைடில் பேனில் இருக்கிற எண்ணெயும் கொஞ்சம் மேலே கோட் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்குறதுக்கே இவ்வளோ ஜூஸியாக இருக்குல்ல. அந்த பக்கமும் வெந்துருச்சு, மறுபடியும் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த சிக்கனும் மறுபடியும் அந்த பக்கம் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம்
நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, அவ்வளோதான். நம்ம தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்படியே சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த தந்தூரி அடுப்பில் செஞ்ச அந்த ஃப்ளேவர் வர்றதுக்காக நான் ஒரு சீக்ரெட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது சீக்ரெட் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். பட் நம்ம பண்ணுவோம், எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்கன்னு தெரியாது. இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து தவாக்கு நடுவில் ஒரு பவுல் வச்சுட்டு அடுப்பு கறி இருக்கு இல்லையா, ஒரு சின்ன பீஸ் எடுத்து அந்த அடுப்பு கறியை வந்து நம்ம இப்போ கொளுத்த போகிறோம். ஒரு அடுப்பு கறியை இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த பவுலில் போட்டுருங்க. போட்டுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய், இது போட்டதும் இந்த மாதிரி ஸ்மோக் வந்து வெளியே வரணும். 2 ஸ்பூன் போட்டுட்டு உடனே இது ஒரு ஃபுல்லாக கவர் ஆகிற ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. இப்போ இந்த கறியும் அந்த நெய்யும் சேர்ந்து அதோட அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் இந்த சிக்கன் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்கள், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து சிக்கனில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸ்டவ்வை வந்து இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்க, நம்ம ஊற்றுன கீலாம் அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி பவுலில் எதுவுமே இல்லை பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி சிக்கன் வீட்லேயே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்லலாம் இப்போ சிக்கன்லாம் பழைய சிக்கன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டுலாம் நம்ம நிறைய நியூஸ் பார்த்தோம். இனிமேல் நம்ம தந்தூரி சிக்கன் கடையில் வாங்காமல் வீட்லேயே ஈஸியாக செஞ்சு சாப்பிட போகிறோம். நான் பாருங்க கட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிக்கன்லாம் ரொம்ப சூப்பராக வெந்திருக்குது, டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Yeah.